சிஎஸ்கே தோல்வி குறித்து வேதனையை தெரிவித்த தலதோனி என்ன கூறினார் தெரியுமா? வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது ஐபிஎல் 15வது சீசனில் சிஎஸ்கே அணியானது ஒரு ஹாட்ரிக் தோல்வியை சந்தித்துள்ளது. பஞ்சாப் அணிக்கு எதிரான லீக் ஆட்டத்தில் 54 ரன்கள் வித்தியாசத்தில் சிஎஸ்கே அணியானது தோல்வியை தழுவியுள்ளது. முதல் இரண்டு போட்டிகளிலும் தோல்விக்கு டாஸ் இழந்ததுதான் காரணம் என்று கருதப்பட்ட நிலையில் டாஸை வென்று முதலில் பந்து வீசியும் சிஎஸ்கே அணியானது தோல்வியடைந்தது ரசிகர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. தற்போது புள்ளிப்பட்டியலில் 9வது இடத்தில் சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பு மெய்ப்பட வேண்டுமென்றால் வெற்றி பாதைக்கு திரும்பியே ஆக வேண்டும். அதேபோல் சிஎஸ்கே அணியின் நட்சத்திர வீரர் ருத்ராஜ் கெய்வாட் அவர்கள் இந்த சீசனில் 0-1-1 என 3 இன்னிங்ஸிலும் சொதப்பினார். இதனால் அவரது இடத்திற்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் தோல்விக்கு பிறகு பேசிய ஜடேஜா அவர்கள், ருத்ராஜ் எங்கள் அணியின் முக்கியமான வீரர், அவருக்கு நாங்கள் தொடர்ந்து ஆதரவு அளிப்போம் என்றும் அவர் அடுத்த போட்டியிலும் விளையாடுவார், ருத்ராஜ் மீண்டும் ஃபார்முக்கு திரும்புவார் என நம்பிக்கை உள்ளது. ருத்ராஜ் அவர்கள் கடந்த காலங்களில் எங்களது அணிக்காக பல வெற்றிகளை தேடித் தந்துள்ளார். இதனால் நாங்கள் அவருக்கு ஊக்கம் கொடுப்போம் என்றும் இந்த போட்டியில் நாங்கள் தோல்வி அடைந்ததற்கு காரணமாக பேட்டிங் தான் உள்ளது. நாங்கள் கொத்து கொத்தாக விக்கெட்டை இழந்தோம். பேட்டிங்கில் பார்ட்னர்ஷிப் அமைக்கவில்லை. அடுத்த போட்டியில் நாங்கள் சிறப்பாக விளையாடுகிறோம் என்று நம்புகிறேன் என்று கூறியுள்ளார். அதேபோல் சிவம் தூபே இந்த ஆட்டத்தில் நன்றாக விளையாடினார். அவருக்கு நாங்கள் தொடர்ந்து ஆதரவு அளிப்போம் என்றும் நெருக்கடி ஏற்படாமல் பார்த்து கொள்வோம் என்று ஜடேஜா அவர்கள் கூறினார். இதற்கடுத்ததாக சிஎஸ்கே அணிக்கு இன்னும் 5 ஓய்வு உள்ளது. அதில் சிஎஸ்கேவிற்கு அடுத்த போட்டி வரும் 9ஆம் தேதி என்று சனிக்கிழமை ஹைதராபாத் அணியுடன் மோத உள்ளது. இந்த இடைவெளியில் சிஎஸ்கே அணியானது தங்களது யுக்தியை மாற்றி மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்ப வேண்டும் என்பதே ரசிகர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. மேலும் நேற்றைய போட்டியில் மொயின் அலி, ருத்ராஜ், அம்பத்தி ராயுடு, ஜடேஜா போன்ற வீரர்கள் தொடர்ந்து இரண்டு போட்டிகளிலும் சிஎஸ்கே அணி தோல்வியடைந்தாலும் 3வது போட்டியில் டாஸை வென்று ஃபீல்டிங்கை தேர்வு செய்தும் வெற்றி பெற வேண்டிய போட்டியில் இவர்கள் அனைவரும் மோசமாக விளையாடியதை தலதோனி அவர்கள் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஜ் நேரத்தில் குறிப்பிட்டு பேசியிருந்தார். இவ்வளவு தூரம் போராடியும் அனுபவமிக்க அணியாக இருந்தும் அதனை பயன்படுத்த தெரியாமல் இப்படி சிறுபிள்ளைத்தனமாக விளையாடுவது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என்றும் இவர்கள் அனைவரும் கூடிய விரைவில் சரிபடுத்தவில்லை என்றால் சிஎஸ்கே அணியானது இந்த முறை கண்டிப்பாக பிளே ஆஃபிற்குள் செல்லாது என்று தலதோனி அவர்கள் கடுமையாக கூறியுள்ளார். மேலும் தலதோனியின் இந்த கருத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.